சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் முழு ஊரடங்கு நேரத்திலும் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படும் நிலையில் காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையில் ஒருவர் ஊரடங்கு நேரத்திலும் மதுபான பாட்டில்களை விற்பனை செய்யும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஊரடங்கு நேரத்தில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வரும் காவல்துறையினர் பேருந்து நிலையம் முன்பு மதுபானம் விற்கப்படுவதை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.